அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜங்கல் க்ரூஸ் இந்த படத்தோட ஃபுல் மூவி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து என்ன நடக்குதுன்னா, வந்து ஒருத்தர் வந்து மேடையில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வந்து ப்ரீஃபிங் கொடுத்துட்ருக்கேன். ப்ரீஃபிங் என்ன கொடுக்குறான்னா, வந்து இந்த அமேசான் காட்டில் வந்து ஒரு வந்து இலை இருக்குது, அந்த இலை வந்து எல்லா நோய்க்கும் வந்து மருந்தாக கிடைக்கும் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அதனால் வந்து எனக்கு ஃபண்டு கொடுத்து என்னை வந்து அமேசான் கார்டுக்கு அனுப்புங்க, நான் வந்து அந்த இலையை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்ருக்கேன் அங்கே விவிஐபிலாம் அவனுக்கு வந்து ஃபண்டு தர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆர்க்கியாலஜிக் முசியத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒன்று திருடுறதுக்காண்டி அங்கே நுழையிறார். நுழையும் போது வந்து அங்கே உள்ளவங்களாம் பார்த்துறாங்க, அவர் திருடின பொருளையும் எடுத்துக்கிட்டா எடுத்து அங்கே வந்து தப்பித்துக்கும் போது எல்லாரையும் அடித்து போட்டு அங்கே வந்து மாடியிலேருந்து குதிக்கிறான். குதிக்கும் போது அவர் பஸ்ஸில் குதிச்சிட்றார். அந்த பஸ்ஸில் தான் வந்து அந்த அவனோட ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டானே அவனும் வந்து அந்த பஸ்ஸில் தான் ஏறி போகிறாங்க. உடனே ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தங்கச்சி போய் வந்து ஓட்டர் வந்து ரூமுக்கு கிளம்புறாங்க. ரூமுக்கு கிளம்புனோடனே ஓட்டரை வந்து நான் டிக்கெட்டாக வாங்கிட்டேன், உடனே நம்ம அமேசான் காட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து தங்கச்சி வந்து சொல்கிறான். சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். உடனே இவங்க போகிறாங்க. அந்த பக்கம் வந்து தானே ஜான்சன் வந்து அமேசானில் வந்து கப்பல் ஓட்டிகிட்ருக்காரு. அதாவது டூரிஸ்ட் கைடாக வேலை பார்த்துட்டாரு, கப்பல் பயணத்தில் டூரிஸ்ட் கைடாக வேலை பார்த்துட்டாரு. அமேசான் காலில் இது இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள டூரிஸ்ட் வர மக்களை வந்து ஏமாற்றி இவனாகவே க்ரியேட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ண எல்லாத்தையும் வந்து காமிச்சு அங்கே உள்ள மக்கள்லாம் ஏமாற்றி காசு சம்பாரித்து வாழ்ந்துட்டுருக்கான் தானி ஜான்சன். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த அமேசான் காட்டுக்கு வந்துட்டா, வந்ததுக்கப்புறம் வந்து நான் இந்த படகு ஓனர்கிட்ட அப்போ நான் போய் பேசிட்டு வந்தேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணுனா அவன் அண்ணன் நிற்க வச்சுட்டு போகிறான். இந்த பக்கம் தானி ஜாசனுக்கு வந்து கடன் கொடுத்த வந்து காசு தராதனால அவனோட போட்டில் உள்ள இன்ஜினை வந்து பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுவான். சாவி எடுத்து போனோடனே வந்து தானி ஜான்சன் வந்து அந்த சாவி எங்கே வைக்கிறான்னு சொல்லி பார்த்துருவான். பார்த்தோன்னே வந்து அந்த சாவியை வந்து அவங்க ரூமுக்கு போய் எடுக்க திருட வர்றான்னு வர்றான்னு சொல்லிட்டு உள்ள ஜம்ப் பண்ணி ரூம்குள்ளே வருவான். ஜிம்குள்ளே வரும்போது வந்து அந்த பொண்ணு இவன் தான் ஓனர் நினச்சி இவன்கிட்ட பேசுவாள், நான் உங்கள் பட வேணும் இந்த காட்டுக்குள்ளே போக அப்படின்னு வந்து சொல்லி கேட்பான். ஆ சரி ஓகே, ஆனால் இப்போ முக்கியமான வேலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை வந்து கதை தந்துவிடுவான். இந்த எனக்கு சாவி திறந்து போச்சு, இதை திறக்கணும் அப்படின்னு வந்து தானி ஜான்சன் சொல்லுவான். உடனே வந்து அவளும் வந்து திறந்து கொடுத்துருவான். திறந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது கூட அந்த சாவியை வந்து அவன் வந்து எடுத்துக்குவான். எடுத்தோடனே வந்து எப்போ உங்கள் ஓட்டுறான்னு தெரியுங்க அப்படின்னு வந்து கேட்பான் அவன்கிட்ட. அப்போ வந்து இவனும் அந்த தாடே ஜான்சனும் அந்த பொண்ணு வந்து ஓட்டரை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறேன். நான் உங்களை உயிரோடு கொண்டு வரணுன்னா 15,000, செத்து கொண்டு வரணும்னா 20,000 அப்படின்வான். சரி சரி ஓகே 20,000 ஓகே அப்படின்றான். அதுக்கிட்ட அவங்க அண்ணன் வந்து நான் வந்து அந்த கப்பல் ஓனரை பார்த்துட்டேன், படகு ஓனரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனுக்கு வட்டி கொடுத்தானே அவன் தான் அந்த கப்பல் ஓனர், அவனை கூட்டியாந்து வந்து நிறுத்திடுவான். நிறுத்தினோடனே நீ என்னை ஏமாற்றிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட போவான். சரிவா பேரம் பேசுகிறான்னு சொல்லி போவான். அப்போ வந்து அவள் கழுத்தில் அந்த ஆர்க்கியாலஜிக் டிபார்ட்மெண்ட் திருநதை வந்து அவன் பார்த்துருவான் தானே ஜான்சன். தானே பார்த்ததுக்கப்புறம் வந்து பேரம் பேச ஆரம்பிச்சான். 10,000 5,000 கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சரி ஓகே எப்படி நான் உன்னை நம்புறது, ஏன்னா நான் ஒரே ஆள் மட்டும்தான் உன்னை வந்து அங்கே கொண்டு போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காஃபி ஷாப்பில் வந்து ஒரு புளி வந்தது. அந்த புளியை வந்து தானே வந்து அடக்கி வந்து விரட்டி விட்டுறான். விரட்டோடனே அங்கே உள்ளவங்க எல்லாம் கை தட்டுறாங்க அந்த புளி விரட்டி விட்டனால. உடனே வந்து இவன் வந்து காட்டுக்குடி போனால் இவன் முன்னாடி புளி வந்தால் கூட அடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடும். சரி வா நான் உடனே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு வந்து இவனை கூட்டிகிட்டு போவான். அப்போ அந்த இன்ஜின் ரிப்பேர் திறந்து இன்ஜின் எடுத்துறான். இன்ஜின் திறந்தனே வந்து இன்ஜின் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். இன்ஜின் ரிப்பேர் பார்த்தா இவனுக்கு பக்கத்தில் வந்து புளி உட்காந்துருக்கும், அந்த ஓட்டர் அடக்கின புளி. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியை தடையை கொடுத்து விட்டுட்டுருப்பான். அப்போ இவன் தான் புளியை அனுப்பி வந்து ஓட்டர்காரங்களை தான் மிரர் வச்சுருக்கான். அந்த தேங்க்ஸ் கொடுத்து வந்து அந்த இன்ஜினை வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பான் அவன். உடனே அந்த பொண்ணை தேடி ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆளுங்கள்லாம் அழைச்சி போட்டு அந்த பொண்ணையும் காப்பாற்றிட்டு வந்து தானே ஜான்சன் வந்து அவளை காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு போவான் அந்த போட்டுக்கு. அப்போ அந்த வழியாக வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் வருது. நீர்மூழ்கி கப்பல் வந்து பீரங்கி குண்டெல்லாம் விடுறாங்க. அதுலேருந்து தப்பிச்சுட்டு அந்த கடன் கொடுத்த கப்பல் எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க அந்த பீரங்கி குண்டை வச்சு. அவனுக்கு வந்து தானிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே அங்கேருந்து தப்பிச்சு அவங்க வந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அண்ணன், அப்புறம் வந்து தானே ஜான்சன், மூணு பேர் வந்து அந்த கப்பல்லையே அந்த ஆற்றுலேயே போய்கிட்டே இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணுக்கும் அவன் அண்ணனுக்கும் தெரிஞ்சு வச்சு புளியை அழைச்சி வச்சது ஏதாவது ஒரு நம்புற மாதிரி விஷயம் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து திட்டுறாங்க. அப்போ நீர்மூழ்கி கப்பல் எடுத்துகிட்டு வந்தாலும் அவன் வந்து ஒரு குகையில் போய் வந்து இங்கே தான் வந்து அந்த ராஜாவையும் வந்து அவனோட ஆண்களையும் வந்து இங்கே தான் மறைச்சி வச்சாங்க அப்படின்னு வந்து போகிறான். அங்கே போய் அவன் வந்து ஏதோ 4 சொட்டு விட்றான். 4 சொட்டு விட்டோடனே வந்து அங்கே மரத்தில் வந்து கட்டி வச்சாங்கன்னா வந்து உயிரோடு வந்துடுறாங்க.
உயிரோட வந்ததுக்கப்புறம் வந்து அந்த வந்து வந்த வந்து சொல்கிறான், நீங்கள் உங்களோட சாபம் தீரணுன்னா வந்து அந்த இலைய வந்து கண்டுபிடிக்கணும், அந்த இலைய வந்து ஒருத்தங்கிட்ட இருக்குது, அவனை நான் காட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் சொன்னதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு இடத்த வந்து பிரேக் கண்டி வந்து படகை நிப்பாட்டி வச்சுருக்கான். படகை நிப்பாட்டி வச்சதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அந்த அந்த ஹீரோயின் இருக்கடா, அவள் கப்பலே இருக்கா, கப்பலே இருக்குன்னு பார்த்தா இவன் வச்சிருக்கேன் மாதிரியே நிறைய மேப் வந்து இவன்கிட்ட இருக்குது, கப்பல் ஓட்டிகிட்டு வரவன்ட்ட. அதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான், இவன் எப்படி மேப்பெல்லாம் வச்சுருக்கான் நம்ம போகிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து கேட்குறேன், உங்கள்கிட்ட எப்படி இவ்வளோ மேப் வந்து சரி, நானும் இதை தேடி தான் வந்தேன், ஆனால் இந்த ஆற்றுலேயே நான் மாட்டிக்கிட்டேன், இந்த ஆற்ற விட்டு போக முடியல அப்படின்னு வந்து சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் திடீர்னு வந்து காட்டுவாசியில் வராங்க, காட்டுவாசியில் வந்து இவங்க எல்லாரையும் வந்து தாக்கிறாங்க, அது ஒரு சின்ன சின்ன குச்சி மாட்டி கூட அது மாதிரி குத்தி தாக்கிறாங்க. தாக்கினா வந்து மூணு பேரையும் வந்து கடுத்து கொடுத்து போய் காட்டுவாசி கொண்டு போய் அங்கே போய் நிப்பாட்டி வச்சுறாங்க. நிப்பாட்டி வச்சதுக்கப்புறம் அவள் கழுத்தில் அந்த இது இருக்கும்ல டாலர், அதை கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து நான் தான் தர முடியாது, நான் வந்து அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனால் ஹீரோயின் வந்து தராட்டியை வந்து கொண்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்புறம் வந்து அந்த காட்டுவாசிங்கெல்லாம் கிட்ட வந்து என்னடா இந்த தடையும் உன்னோட ட்ராமா வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு, அந்த பொண்ணோட விளையாடுறத விடு, வா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுவாசியெல்லாம் போவாங்க. இந்த காட்டுவாசியை வந்து ஹீரோ ரெடி பண்ண ஆடு தான் காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்காண்டி. அப்போ இந்த பொண்ணு நினச்சி இதெல்லாம் ஓம் வேலை தானே, இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணிகிட்ருக்கேன் காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லிச்சு கேட்பான். ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு வந்து சொல்லுவான். அவள் போயிட்டு வந்து ஒரு காட்டுவாசி அம்மாட்ட வந்து உட்காட்டுப்பான், உங்களால் இதை வந்து மொழிபெயர்க்க முடியுமான்னு சொல்லி அவள் கழுத்திற்கு டாலத்தை காட்டி கேட்பான். ஆ கண்டிப்பாக முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாள். உடனே வந்து அவள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு வந்து நீங்கள் தேடி வந்த பொருள் வந்து எதையும் வேணால் சரி பண்ணிடும் அப்படின்னு வந்து அந்த டாலரை வந்து எழுதியிருக்கும். என்னை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வாட்டரை வந்து ஸ்டோனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை எழுதியிருக்கோம். வாட்டரை ஸ்டோனாக மாற்றுறதா, எல்லோரும் வந்து குழப்பத்திருப்பாங்க. சரி சரி அப்புறம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எல்லோரும் வந்து நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த அவர்த்த அந்த விடுவிச்சால அந்த ராஜா, அந்த ராஜா வந்து பாம்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவான், வந்து இந்த காட்டுவாசியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அடிக்க ஆரம்பிச்சோன்னே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு நம்ம உடனே இங்கே போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். சரி உடனே அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பான். அந்த ராஜா வந்து அந்த செத்து போன ராஜா வந்து 400 வருஷமாக இதுக்காண்டி தான் காத்துட்டு இருந்தான், ஒழுங்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அவள் வந்து தரவே மாட்டா, ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவனும் ஹீரோவும். உடனே அந்த ராஜா வந்து ஹீரோ வந்து குத்திடுவான். ஹீரோ குத்துனதுக்கப்புறம் வந்து அவன் மேலேருந்து டம்முன்னு கீழே வந்துடுவான். உடனே ஹீரோயினும் அவனோட அண்ணனை வந்து உடனே ஆற்று பக்கம் எங்கேயாவது போயிருங்க, அவங்க அதுங்க வராது உங்களை தாக்க வராது அப்படின்னு வந்து சொல்லுவான். இதுங்களை வந்து ஆற்று பக்கம் போயிருங்க, அது எங்கள் கரையோரே நின்றும். உடனே தேனி அதுங்க பின்னாடி அனுப்பி வந்து அதுங்களை போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து இவனை வந்து காப்பாற்றி அவன் கத்தியால் குத்தி அவனுக்கு ஒன்றும் ஆகடையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா வந்து நானும் செத்து 200 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லுவான் ஹீரோ. அப்புறம் தேனியை வந்து அந்த நீர்மொழி கப்பல்கிட்ட வரீங்கன்னா அவங்ககிட்ட அனுப்பி அவங்க எங்கே போகணும்னு சொல்லி அந்த தேனி வந்து குடிச்சு விடுது. அவங்க வந்து அந்த நீர்மொழி கப்பலை அது சொல்கிறது சைடை வந்து திருப்பி போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இவனுக்கு வந்து குத்துனனால கட்டுக்கெல்லாம் காயம்பட்டு வந்து இவங்களும் வந்து படகுல போயிட்டுருக்காங்க. அந்த ராஜா வந்து தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காண்டி மருந்து தேடி காட்டுக்குள்ளே வந்தான். ஆனால் அதை தேடி தேடி டயர்டாகி வந்து அவன் வந்து சாகிற நிலவுக்கு போயிட்டான். கடைசியாக தான் அந்த காட்டுவாசிங்க வந்தாங்க. அந்த இலையில வந்து ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து இவனுக்கு விட்டாங்க, அவன் உயிரோட வந்துட்டான். உடனே வந்து அந்த காட்டுவாசியோட தலையங்கிட்ட வந்து இதை என்கிட்ட தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு வந்து அதை தரமாட்டேன்னு வந்து அவன் சொல்லிடுறான். அப்புறம் வந்து அந்த ராஜா வந்து அந்த காட்டுவாசி ஆளுங்கனா கொண்டுட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தான். ஆனால் வந்து இயற்கையோட சாபத்தினால வந்து அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல. அப்புறம் வந்து அவன் வந்து என்னை வந்து ஏமாற்றி வந்து குத்திட்டான். அதனால் வந்து நானும் அவனும் வந்து ரொம்ப வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் காட்டில் அவனை ஏமாத்தினதுனால. அப்புறம் வந்து கடைசியாக வந்து அவங்க என்னை தேடிட்டு வரும்போது ஒரு குகையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. காட்டோட இயற்கை சாபத்தினால வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அங்கே உள்ள வேர் வந்து கட்டி போட்டு வச்சிருச்சு. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யாரும் அவங்கள வந்து எழுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டுருக்கான். உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இதை புதையல் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. பின்னாடியே வந்து அந்த நீர்மொழி கப்பற்காரனும் வந்துட்டுருக்கான். வந்ததுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு கெடிகாரம் மாதிரி இருக்குது, இதை எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி திறக்கும்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்தோன்னே கீழே போய் என்னமோ வந்து திறக்கிறாங்க. திறந்தோடனே வந்து ஏதோ ஒன்று அரண்மனை மாதிரி மேலே வந்தது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினும் கட்டிப்பிடிச்சிட்டாங்க. அப்போ அங்கே நீர்மொழி கப்பல் வருது, அவங்க ஹீரோயினோட அண்ணனை வந்து பின்ன கைதியாக பிடிச்சிட்டு நீங்கள் அந்த கழுத்தில் மாட்டிக்கிற என்ன கொடுத்தா தான் இவனை விடுவேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். உடனே வந்து ஹீரோ சொல்கிறான், நான் நினச்சாதான் வந்து அதை போய் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி ஓகே, அந்த ஹீரோயினோட அண்ணன் மட்டும் இங்கே இருப்பான், நம்மளாம் போகலாம், போய் அதை போய் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வரதில் வந்து நீ சொன்ன மட்டும் உண்மையாக இருந்தால் வந்து உனக்கு ஒரு ரிலீஃப் தரேன்,
இடம் தரேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆ சரி ஓகே போடலாம் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாம் மேலே. உடனே வந்து அந்த செத்து போன ராஜா வந்து அங்கே வந்துடுறான். ராஜா வந்து எனக்கு அந்த இடைய கொடுங்க இடைய கொடுங்கன்னு சொல்லிட்டு தர்த்திட்டே வரான். அவங்கள கடை ஈரையும் ஈரவும் ஈரையினும் போகிறாங்க. அவன் அண்ணனை வந்து கரையில் நிப்பாட்ட வச்சுட்டு கூட பிடி கூட ஓடி போய் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ராஜாவும் வந்து துரத்திக்கிட்டே இருக்கான். ஈரோட்டை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை துரத்திட்டு வருவாங்க. துரத்திட்டு வந்து பார்ப்பாங்க. ஆனால் வந்து ஈரோட்டை வந்து இருக்காது. அது வந்து அப்புறம் ஹீரோயின்ட்ட தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த காட்டோட இயற்கையை வந்து என்ன பண்ணும், எல்லாரையும் வந்து திரும்ப வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து நம்ம ஹீரோயின் சேர்த்து கட்டி வச்சிடும். உடனே வந்து ஹீரோயின் வந்து அந்த பூவை எடுத்து வந்து ஹீரோட வாயில் வைப்பான். உடனே வந்து ஹீரோ வந்து உயிரோட வந்துடுவான். வந்து ஹீரோயின் வந்து கட்டிப்பிடிச்சிடுவான். கட்டிப்பிடிச்சி எல்லாம் வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கும். எல்லாம் முடிஞ்சிட்டு பார்த்தா அங்கே மரத்தில் இன்னும் ஒரு பூ இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து இங்கே உள்ளவங்கக்கிட்ட தான் ப்ரூவ் பண்ணிடுவாங்க அந்த பூ சாப்பிட்டா எல்லாத்தையும் குணமாகும்னு சொல்லிட்டு. இதோட வந்து இந்த ஜங்கல் குரூஸ் படம் வந்து முடியுது. நன்றி.